எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாகிரி அவர்கள் நிரந்தரமாக நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது வந்து பொதுக்குழுவோட ஒப்புதலோடு இது வந்து நாங்கள் உங்கள் முன்னாடி அறிவிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து, இந்த பொதுக்குழு வந்து செல்லாதுன்றது மறுபடி ஒரு அபாண்டமான ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன். இதுக்கான ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதே நாள் அதே நேரம் லோயலா காலேஜ் பதிலாக நடிகர் சங்கம் நிலத்தில் தான் மாற்றப்பட்டுள்ளது. செயற்குழு அப்புதல் வாங்கி இங்கே பொதுக்குழு அப்புதல் வாங்கிட்டோம். அதாவது வென்யூ மட்டும்தான் மாற்றிருக்கோம், டைம் அண்ட் டே எல்லாமே நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறதுல அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம். பொதுக்குழுவில் வந்து இந்த விஷயத்தை விளக்கி அவங்களோட ஒப்புதலும் வாங்கி இது முறையாக இந்த 63வது நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு செல்லும். இது நான் பொதுச் செயலாளராக நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷாலாக சொல்கிறேன். நடிகர் சங்க அறக்கட்டளையிலிருந்து ராதாரவி சரத்குமார் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, அது சம்மந்தமாக 2008 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் 5 பேர் மட்டுமே ட்ரஸ்டீஸாக இருந்தால் போதும், அதில் இவங்க 2 பேரும் நிரந்தர ட்ரஸ்டீஸுங்கிறது இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதில் மிச்சம் 9 ட்ரஸ்டீஸ் கையெழுத்து போட்டாங்களான்னா கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ட்ரஸ்ட்டுக்கும் உரிமை கிடையாது. அது வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வரைக்கும் போயிட்டு வரணும். ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணாமல் 5 ட்ரஸ்டீஸ் தான் இருப்பாங்க, இதில் நாங்கள் 2 பேர் நிரந்தரமாக இருப்போம், எங்கள் 2 பேரை வேறு யாரும் நீக்க முடியாதுன்னு அவங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்குது. சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய பேர் உள்ள அனுமதிக்கப்படலை, அதை தொடர்ந்து வெளியில் கை கலப்பெல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு பொதுச் செயலாளர் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதான் மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து உள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அது இந்த எங்களால் இல்லை, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது போக அவங்க வந்து கோர்ட்ல வந்து போயிருக்காங்க. அந்த அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க யாருக்குமே சொல்ல, அந்த ஒரு லிஸ்ட் இவங்க எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்றது விஷால் என்ற பொதுச் செயலாளர்கள் கொடுத்த அறிவிப்பு இல்ல, கோர்ட்ல நடந்த ஒரு தீர்ப்பு கேத்தபடி அதோட விதிமுறைகள் வந்து மரியாதை கொடுத்து நாங்க செயல்பட்டிருக்கோம். கருணாஸ் ஒரு எம்எல்ஏ ஓட வண்டி இன்னும் பார்க்காம வண்டியை உடைச்சிருக்காங்க. என்னோட அலுவலகம் மேலே கல் வீச்சு நடந்திருக்கு. 2 ஸ்டாஃப் அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் வந்து அனந்த நாராயண்ற ஒரு உறுப்பினர் வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி சிகிச்சைக்கு போயிருக்காரு. இது வந்து நீக்கப்பட்ட சில நபர்கள் வந்து செஞ்ச ஒரு விஷயம். இந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது, டிஸ்ரப்ஷன் பண்ணணும்ன்ற அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. முன்னணி நடிகர்கள் சில பேர் பொதுக்குழு கடந்து, விக்ரம் வந்தாரு, சிவகார்த்திகேயன் வந்தாரு, விஜய், அஜித் வரணுமா இல்லையான்றது அவங்களோட விருப்பத்துக்கு தான் நாங்கள் விட்டு வைப்போம். நாங்கள் வந்து இங்கே வந்தே ஆகணும், வரலன்னா நாங்கள் நாளைக்குலேருந்து உங்களை நீக்கிடுவோம் இல்லை சஸ்பெண்ட் பண்ணோம். அப்படி அல்ல, கமல் சார் வந்து வர முடியாத சூழ்நிலையில் வந்து ஸ்கைப்பில் பேசினாரு. சி அவுட் தட் இஸ் த பார்ட்டிசிபேஷன். நிர்வாகத்தோட வாக்குறுதியை கட்டடம் கிட்டதாக இருக்குது. நீங்கள் பதவிக்கு வந்து 1 வருஷம் ஆகிட்டு என்ன ஏன் டிலே ஆகுது? அந்த மீதி ஃபண்டுக்கு வந்து ஏதாவது பொதுக்குழு 2 கோடி 48 லட்சம் கொடுத்து டீடே வந்து வாங்கி இடத்த மீட்டிருக்கிறோம், அதே பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது? இல்லை, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த சிஎம்டி அப்ரூவல். இப்போவும் சொல்கிறேன், அந்த கட்டடம் வரும்போது தான் என் கல்யாணம், மொதல் கல்யாணமாக என்னோட கல்யாணம் பதிவு பண்ணிட்ட பொருளாளர்கிட்ட. எவ்வளவு நிதி இது வரைக்கும் திரட்டி இருக்கீங்க? 8 கோடி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டா மொத்தமா, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல எல்லாம் சேர்த்து 8.5 கோடி தொகை வந்து இன்னைக்கு இருக்கு. எல்லாம் சேர்ந்து படம் நடிக்கிறோன்னு சொன்னீங்களே, அது தேவையே இல்ல. அது இல்ல இல்ல, அதுக்கான விஷயம் கூடி அது அந்தந்த விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா அறிவிப்பு வரும். சார், உங்க அலுவலகம் தாக்கப்பட்டது, இங்க வெளியே நடந்த கலவரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நடிகர் சங்கத்துல இருந்து ஏதாவது புகார் அளிக்கப்படுமா போலீஸ்? கண்டிப்பா கண்டிப்பா, தனிப்பட்ட முறையில, ஏன்னா அது வந்து நடிகர் சங்கம் கட்டடம் இல்ல, என்னோட அலுவலகம், நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து புகார் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் நடிகர் சங்கம் சார்பாக புகார் கொடுக்க போகிறாங்க. இதில் சரியான தவறான பாதைகளில் சங்கத்தை வந்து செயல்படுத்துறது, ஒரு முறைகேடு பண்ணுறது, இந்த மாதிரியான ஆட்களை நீக்கியிருக்கும். அதாவது செயற்குழுவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்கிட்டோம். அண்ட் நிறைய வி ஹவ் டேக்கன் 25 இயர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸாக இருந்தவங்களை வந்து லைஃப் மெம்பர்ஸாக ஆக்குறதுக்கான ஒப்புதல் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் 65+ இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து பென்ஷன் அறிவிச்சிருக்காங்க. வணக்கம். முக்கியமாக கணக்கு வழக்குகள் சார்ந்த ஒப்புதல் வாங்குறது தான் பொதுக்குழுடைய முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த கடந்த 1 வருஷத்து ஒரு செயல்பாடுகள் அத்தனைக்கும் இங்கே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏகமான தான் ஒப்புதல் கிடச்சிருக்கு. கணக்கு வழக்குகள், 1 வருஷம் கணக்கு வழக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அதாவது ஸ்டாக் கிரிக்கெட் நடத்தி முடித்தோம் இல்லையா, அந்த கணக்கு வழக்குகளுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கும். இது வழக்கமான ஒரு பொதுக்குழு மீட்டிங்காக இருந்திருக்கணும், ஆனால் ஒரே நாளில் வந்து அது ஒரு சரித்திரமாக மாறியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துல நடத்த வேண்டியதாக இருந்துச்சு, திடீர்னு கடைசி நிமிஷத்தை வந்து அது மறுக்கப்பட்டது. எங்கள் இடத்துலயே இது நடத்துகின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நல்ல பொதுக்குழுவாங்களுக்கு நடந்து முடிஞ்சது.